கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கத துபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 19 பெண்ணாகி அமுதூட்டும் பெருமான் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வரும் வரலாறு எப்படி தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைஞ்சார்கள் அப்படிங்கிற விஷயம். அந்த பார்க்கடலை கடையும் பொழுது பல விஷயங்கள் வெளியில வந்தது. காமதேனு, அப்சரசுக்கள், விஷம், சந்திரன், லக்ஷ்மி தேவி எல்லாரும் வந்தார்கள். தன்வந்திரியும் கையில அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்தார். லக்ஷ்மி தேவி ஆவிர் பவிச்ச உடனே அவளுக்கு உரிய மரியாதையை செலுத்தி பட்டாபிஷேக மகோத்சவத்தை நடத்தி அவளுடைய திருக்கல்யாணத்தையும் பார்த்து அவளுக்கு ஸ்துதியும் பண்ணி தேவர்கள் அழகா வழிபட்டார்கள். ஆனா அசுரர்களுக்கு போரல. ஏதோ லக்ஷ்மி தேவி வந்தது ஒரு அனாவசியமான செயல் மாதிரி இவாளுக்கு தோணித்து. ஏன்னா இவா கடலை கடைஞ்சது அமிர்தத்துக்காக. அந்த அமிர்தம் முன்னாடியே வந்துடுத்து, அப்புறம்தான் லக்ஷ்மி ஆவிர்வவிச்சா. லக்ஷ்மி வந்த அந்த தோற்றத்தினுடைய பெருமையினால எல்லாரும் கொஞ்ச நாய் ஸ்தம்பிச்சு போயிட்டா. அப்படி ஸ்தம்பிச்சு போனதுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் செயல்பட ஆரம்பிச்சுட்டா. அதனால இந்த அமிர்தத்தை பத்தி கொஞ்ச நாள் யோசனை இல்லை. எது வரைக்கும் லக்ஷ்மி தேவி எம்பெருமானுடைய திருமார்பில ஏறி அமர்ற வரைக்கும் யாரும் அமிர்தத்தை பத்தி யோசிக்கல. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே அசுரர்களுக்கு ஞாபகம் வந்துடுத்து, ஆஹா, அமிர்தத்துக்காக நம்ம இப்படி கடைஞ்சோம், அதை விட்டுட்டும் இப்படி என்னத்தையோ பராக்கு பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சுண்டு திடீர்னு போய் அங்க இருந்த தன்வந்திரி கையிலேந்து அந்த அமிர்த கலசத்தை பிடுங்கிண்டுட்டான். இப்படி பிடுங்கிண்ட உடனே எம்பெருமானுக்கு கோபம் வந்து கொடுத்தான். எம்பெருமான் நாராயணன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கார். அவருக்கு கோபம் வந்து கொடுத்தோம். இப்போ தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கடைஞ்சான். ரெண்டு பேரும் அமிர்தம் வேணும்னு தான் கடையறான். அப்படி இருக்கும் பொழுது அமிர்தம் வந்த உடனே அசுரர்கள் மட்டும் இதை பிடுங்கிண்டு போயிட்டாலே அப்படிங்கிற அந்நியாயத்தினாலையும் எம்பெருமானுக்கு கோபம் வந்ததாம். ஆனா அதுக்கு மேல ஒரு காரணம் உண்டு எம்பெருமானுடைய கோபத்துக்கு. என்ன காரணம்னு கேட்டா, எம்பெருமான் இவர்களை விரோதி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுடாராம். எனக்கு விரோதி இவர்கள்லாம், என்னுடைய எதிரிகள். என்ன காரணம், என்ன காரணம்னா, லக்ஷ்மி தேவி இவர்களை கட்டாட்சிக்கவே இல்லையா. லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சத்திலிருந்து இவாள்லாம் தூர ஓடி போயிட்டான். லக்ஷ்மி தேவிக்கு கிருப ஜாஸ்தி, யார் இருந்தாலும் அவள் கட்டாட்சிச்சிருப்போம். ஆனா அந்த கட்டாட்சமே வேண்டாம் அப்படின்னு ஒரேடியா துவேஷிச்சு தூர ஓடி போனா என்ன பண்ண முடியும். லக்ஷ்மி கட்டாட்சம் எவன் ஒருவனுக்கு இல்லையோ அவனை எம்பெருமான் நாராயணன் விஷ்ணு துவேஷியாக நினைப்பான் அப்படின்னு பராசர மகரிஷி அழகா சொல்றார். உத்வேகம் பரமம் ஜக்முர் தைத்யா விஷ்ணு பராங்முகாக தியக்தா லக்ஷ்மியா மகாபாகா விப்ரசித்தி புரோகமாக. லக்ஷ்மி தேவி இந்த அசுரர்களை பரித்தியாகம் பண்ணிவிட்டா. ஏன்னா அவ ஓடி போயிட்டா இவகிட்டேந்து. அதனால எம்பெருமான் விஷ்ணுவுக்கு இவர்கள் எல்லாம் விரோதிகளாக ஆயிட்டாராம். மேலும் தேவர்கள் எம்பெருமான வந்து ஆசிரயிச்சா, அவருடைய ஆசிரிதர்களா தேவர்கள் இருக்கா இப்போ. அந்த ஆசிரிதர்களுக்கு விரோதி, தனக்கும் விரோதி அப்படின்னு நினைக்கிறார். அதனால இந்த விரோதியை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு எம்பெருமான் அந்த சமயம் அழகிய ஒரு அவதாரத்தை செய்தார். இந்த அமிர்த மந்தனத்துல எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கார் எம்பெருமான். முதல்ல கூர்மா அவதாரம் பண்ணி மலைய தாங்கி பிடிச்சார். அடுத்தது மேல துள்ளி குதிக்கும் பொழுது ரூபமே எடுத்துக்காம கையை மட்டும் வச்சு அமுக்கினார். அப்புறம் பல ரூபங்கள் எடுத்துண்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல பூந்து 1000 தோள்களால கடஞ்சார் அலை கடலை. இப்போ அழகா ஒரு பெண் அவதாரம் எடுக்கிறார். மோகினி அவதாரம் எடுத்தாராம்.
இந்த மோகினியா வந்து அசுரர்களுடைய மனசை மோகிச்சு எப்படியாவது அவர்கள்கிட்டேந்து அந்த அமிர்தத்தை வாங்கி தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு அழகான ஒரு பெண்ணாக உலகத்திலேயே அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு சதிருஷமாய் ஒரு பெண்ணே இருக்காத அளவுக்கு அழகா ஒரு பெண்ணாக வந்தார் எம்பெருமான். ஆனா அவரால் சாதிக்க முடியல. ஏன்னா இவர் எடுத்த இந்த மோகினி அவதாரத்தை விட அழகு பிராட்டி. அவருக்கு எடுத்துக்காட்டு ரோல் மாடல் பிராட்டி தான். ஏன்னா அவதான் உலக அழகி. அவளை போல நாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு அவதாரம் எடுத்துட்டு வந்தார். பெரும்பாலும் அவளை மாதிரிதான் இருந்தார். நீண்ட கூந்தல்களோட வந்தார். அதுல நல்ல வாசனையுடைய மல்லிகை பூ தொங்கறது. தங்க உத்தியானம் போட்டு இருக்கார். இடையில அந்த உத்தியானத்திலேந்து இருக்கக்கூடிய சங்கிலிகள்லாம் அழகா தொங்கறதாம். இந்த புருவங்கள் அப்படிங்கிறது ரெண்டு வில்லு போல இருக்காம். கால்கள்ல தண்டைகள் ஒலிக்கிறது. சர்வாபரண பூஷிதையா இருக்கிறதுனால ஒரு அடி எடுத்து வச்சா அப்படியே குலுங்கி அந்த மதுரமான சத்தம் காதையெல்லாம் நிரப்பி அமிர்தமயமாக ஆக்குகிறது. இதெல்லாம் போராதுன்னு நாணம் கலந்த ஒரு சிரிப்பு வேற சிரிக்கிறாளாம். இது எல்லாம் சரிதான். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் எம்பெருமானால பிராட்டி மாதிரி ஆக முடியல. அவருடைய கண்ணழகு அது பிராட்டியினுடைய கண்ணழகு அளவுக்கு தேரல. இவர் தாமரை கண்ணன் தான், புண்டரீகாட்சன்தான், ராமஹா கமலபத்ராட்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அழகிய செந்தாமரை கண்ணன் தான். ஆனாலும் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய கருணை நிறைந்த பார்வை அந்த கண்கள்ல இல்லை. அவளுக்கு இருந்த அந்த கருணை இவர்கிட்ட இருந்தா யாரையும் வஞ்சிக்க முடியாது. இந்த இடத்துல இந்த அசுரர்களை வஞ்சிச்சே தீரணும். அதனால அந்த கண்ணழகை ஏற்கொள்ளலையாம் இந்த இடத்துல. அது மட்டும் இல்ல, ஏற்கொள்ள முடியாதவரால். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவர் ஜகத் பிதா, அவள் ஜெகன் மாதா. மாதாவுக்கு ஸ்வபாவத்திலேயே கருணை உண்டு, ஸ்வபாவத்திலேயே மன்னிக்கும் தன்மை உண்டு. அதனால அந்த கண்ணழகுல மட்டும் ஒரு சிறு வித்தியாசம் இருந்துதான். இந்த வித்தியாசத்தை இன்னிக்கும் நாம் அர்ச்சாவதாரத்தில் அனுபவிக்கலாம் அப்படின்னு சுவாமி பராசர பட்டர் தெரிவிப்பார். சுவாமி பராசர பட்டர் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துல பகல் பத்து உற்சவத்துல சாத்துமுறை திருநாள் அன்னைக்கு போய் எம்பெருமானை சேவிச்சார். அப்போ நம்பெருமாள் இதே மாதிரி நாச்சியார் திருக்கோலம் போட்டுருந்தார், மோகினி அவதாரம் அப்படின்னு பொதுவா சொல்லுவா. ஆனா அதை சம்பிரதாயப்படி நாச்சியார் திருக்கோலம் அப்படின்னு கொண்டாடுறது சிறப்பு. அந்த நாச்சியார் திருக்கோலத்தை பார்த்து சேவிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். எம்பெருமானுக்கு ஒரு ஆசை, பட்டர்கிட்டேந்து நல்ல பேர் வாங்கணும், அவர்கிட்டேந்து நல்வார்த்தை வாங்கணும், பாராட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு, பட்டரே எப்படி இருக்கோம் நாம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பட்டர், நன்னாதான் இருக்கீர், ஆனா நாச்சியார் விழி விழிக்கல அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி என்னைக்கு முதமுதலில் இந்த நாச்சியார் திருக்கோலத்தை எடுத்துண்டாரோ இந்த சமுத்திர கரையில, க்ஷீர சமுத்திரத்தினுடைய கரையில, அன்னைக்கே அவருக்கு இந்த விழியானது பிராட்டிய போல இல்லை. விழிய தவிர பாக்கி எல்லாம் சரியா இருந்தது. இப்போதைக்கு இந்த விழிக்கு இங்க காரியம் இல்லை. இந்த நாணம் கலந்த சிரிப்பாலேயே மயக்கிட்டா இந்த மோகினி அசுரர்களை. அவ அப்படியே பார்த்துட்டு இருந்தாளாம். இவளை பார்த்துட்டே இருக்கும் பொழுது என்ன தோணித்தோ தெரியல, தாங்களே சொன்னாளாம், அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப அழகா இருக்க, நல்லவளா தெரியற, இந்த அமிர்தத்தை நாங்களே ஒத்தருக்கு ஒத்தர் எடுத்துட்டு சாப்பிட்டா எங்களுக்கு சாப்பிட தெரியாது, எதேதோ அசிங்கமா பண்ணுவோம், அதனால நீ என்ன பண்ற, அழகா எங்களை உட்காத்தி வச்சு பங்கீடு பண்ணி எங்க எல்லாருக்கும் குடு அப்படின்னு அசுரர்கள்லாம் தாங்களே அந்த அமிர்த கலசத்தை எடுத்து இந்த மோகினி கையில கொடுத்துட்டாள். மோகினி சிரிச்சா, சொன்னா ரொம்ப சந்தோஷம், நானே கொடுக்கறேன், ஆனா இது அமிர்தம், இத சாப்பிடுறதுக்கு ஒரு ஆச்சாரம் வேணும், நீங்கள்லாம் போய் தீர்த்தா மாடிட்டு வாங்கும், தீர்த்தா மாடிட்டு வந்து உங்களுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு இப்படி வந்து வரிசையா உட்காந்துக்கோங்கோ, நான் வந்து பங்கீடு பண்ணி கொடுக்கறேன். வந்திருக்கிறது அமிர்தம், அதனால எல்லாருக்கும் பங்கீடு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயம். தேவர்களும் கடைஞ்சிருக்கா அவங்களோட, அதனால எல்லாரும் போங்கோ, தேவாள் அசுராள் எல்லாரும் போய் தீர்த்தா மாடிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு வாங்கோ,
நான் கொடுக்கறேன் பகிர்ந்து அப்படின்னா. இதெல்லாம் கேட்டு அசுரர்கள்லாம் சும்மா இருப்பாளோ? இருந்தாலும் சும்மா. அப்பேற்பட்ட ஒரு மயக்கம் இந்த மோகினி கிட்ட. இவ பேசுற அழகு அவளால ஒண்ணு மறுப்பு தெரிவிக்க முடியல. கிளம்பி போயிட்டா, போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு வந்து சேர்ந்தா. மோகினி சொன்னா, என்னுடைய வலது பக்கம் எல்லா தேவாலும் உட்காருங்கோ, இடது பக்கம் எல்லா அசுராலும் உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி முதல்ல தேவாளுக்கு எடுத்து அமிர்தத்தை பங்கீடு பண்ணி அழகா கொடுத்துட்டா. அசுரர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா, கொஞ்சம் கோபம் வருது. என்னடா அது, நமக்கு தானே முதல்ல கிடைக்கணும், அவளுக்கு கொடுக்கறாளே அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அவகிட்ட சொல்றதுக்கு பயமா, ஏன்னா எங்கேயாவது சொன்னதுனால இவளுடைய அப்ரீதி அவளுக்கு கிடைச்சிட போறதே, நம்ம கிட்டக்கு அன்பில்லாம போயிட போறாளே, நமக்கு எதுக்கு கெட்ட பேர் அப்படின்னு ஒரு ஒரு அசுரனும் நினைக்கிறானா. அதனாலேயே வாயமூடின்னு இருந்தா எல்லா அசுரர்களும் ஆச்சு. தேவர்கள் கூட்டம் 33 கோடி தேவால் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சா அமிர்தத்தை. அவ்வளவுதான், அமிர்தம் முடிஞ்சு போயிடுது. அசுராளுக்கு இல்லவே இல்லை. இதுக்குள்ள இந்த மோகினி இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு முடிச்சுன்னா ஒரு ஆசாம் யாரது, ராகு அப்படிங்கிறவன். அவன் ஒரு பாம்பு. அவன் தேவர்கள் வேஷம் போட்டுண்டு வந்து வாங்கினுட்டான் இந்த அமிர்தத்தை. இப்படி வாங்கிட்டு இருக்கும் பொழுது அவனை பிடிச்சுட்டா சூரியனும் சந்திரன். பிடிச்சதுனால எம்பெருமான் அவனுடைய தலையை அறுத்துட்டார் அவனுக்கு தண்டனையாக. இதுக்கு பழி வாங்கணும்னு இந்த ராகு பருவ காலங்கள்ல இந்த சூரியனையும் சந்திரனையும் கிரகணமாக பிடிச்சிக்கிறான். இந்த கதையெல்லாம் விஷ்ணு புராணத்துல விஸ்தாரமா இல்ல, இதெல்லாம் பாகவதத்துல சொல்லப்பட்ட கதைகள். ஆனா பாகவதத்துக்கு கருவாக விஷ்ணு புராணம் அமைகிறது அப்படிங்கறதுனால இந்த இடத்துல இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றோம். இப்படி தேவர்கள் எல்லாருக்கும் அமிர்தம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மோகினி நாராயணனாக மாறிவிட்டாளாம். பார்த்தா அசுரர்கள் கோபம் வந்தது, எல்லா ஆயுதங்களையும் எடுத்துண்டு அப்படியே மோதிண்டு வந்தா தேவர்கள் மேல. ஆனா இப்பதான் தேவர்கள் அமிர்தம் சாப்பிட்டுட்டாளே, அதனால அவளுக்கு அபாரமான சக்தி வந்தது, விரட்டி அடிச்சுட்டாளாம் அசுரர்கள். இவாளுடைய காரியம் சித்திச்சுடுத்து. இவாளுக்கு போன ஐஸ்வர்யம் கிட்டெடுத்து லக்ஷ்மி கடாட்சத்தினால இவாளுடைய விரோதிகளான அசுரர்களும் ஒழிஞ்சார்கள் எம்பெருமானுடைய கிருபையால. இந்த விஷயத்த சொல்லும் பொழுது பராசர மகர்ஷி அழகான ஒரு ஸ்லோகத்தின் மூலம் சொல்றார், மாயையா மோகயித்வா தான் விஷ்ணு ஸ்ரீரூப சம்ஸ்திதா தானவேபியஸ்ததாதாய தேவேபிய பிரததௌ பிரபு. எம்பெருமான் ஒரு மோகினியாக வேஷம் தரிச்சுண்டு தன்னுடைய மாயையால இந்த அசுரர்கள் எல்லாரையும் மோகிச்சு அமிர்தத்தை பிடுங்கி தேவர்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல பெரிய ஒரு சூக்ஷ்மத்தை வச்சிருக்கார் மகரிஷி. எம்பெருமானுடைய மாயை அப்படிங்கிறது பகவத் துவேஷிகளை அவர்கிட்டேந்து தூர தள்ளுமா, அதுவே அவருடைய மோகன ரூபத்துல ஈடுபடுறவர்களுக்கு அது நன்மையை கொண்டு வந்து முடிக்கும். அதனால நம்ம என்ன நினைக்கணும், இந்த பிரகிருதி மண்டலமே ஒரு மாயை கலந்த இடம்தான், நம்மள ரொம்ப மோகிக்கும் இந்த பிரகிருதி. ஆனால் இந்த மோகத்திலெல்லாம் மாட்டிக்காமல் எம்பெருமானே உன்னுடைய மோகன ரூபத்துல எங்களுடைய மனசானது ஈடுபட்டு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம எப்பொழுதும் பிரார்த்திக்கணுமாம். அதனாலதான் மகரிஷி சொன்ன இந்த சூக்ஷ்மமான விஷயத்த நம்மாழ்வார் விஷதமா எடுத்து தன்னுடைய திருவாய்மொழியில சொல்றார், கூடி நீரை கடைந்தவாறும் அமுதம் தேவருண்ண அசுரரை வீடும் வண்ணங்களே செய்து போன வித்தகமும் ஊடு புக்கெனதாவியை உருக்கி உண்டுடுகின்ற நின் தன்னை நாடும் வண்ணம் சொல்லாய் நச்சு நாகணயானே. ஆழ்வார் சொல்றார், கூடி நீரை கடைந்தவாறும் இந்த பார்க்கடலை கூடி கடைஞ்சார்கள் தேவர்களும் அசுரர்களும். ஆனா இந்த அமிர்தமானத தேவர்கள் மட்டும்தான் உண்ணார்கள், அமுதம் தேவர் உண்ண அசுரர்களுக்கு என்னாச்சு, அசுரரை வீடும் வண்ணங்களே செய்து போன வித்தகமும் உன்னுடைய மாயையினால இந்த அசுரர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடுது. இந்த அமிர்தம் கடைசியில தேவர்களுக்கு கிடைச்சது மட்டும் பெருசில்ல, இந்த நிகழ்ச்சி நடந்த ஆரம்பத்திலிருந்து எம்பெருமான் தேவர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கறதையும் பார்க்கணும். முதல்ல இந்த மேருமலையை தூக்கிண்டு வரும் பொழுது அதுக்கு கீழே நசுங்கி பல தேவர்களும் அசுரர்களும் போயிட்டா, அப்போ தேவர்கள் எல்லாம் அங்கேயே கடந்துட்டு இருந்தா, அசுரர்களை எல்லாம் தங்களுடைய ராஜ்யத்துக்கு அமுச்சுட்டா சிகிச்சைக்காக.
கடந்து போன இந்த தேவர்களை தன்னுடைய அமிர்த மயமான பார்வையால அனுகிரகிச்சு எம்பெருமான் உயிர் பிழைப்பித்தான். அங்கேயே ஒரு அமிர்தத்தை கொடுத்தான் தேவர்களுக்கு. அது போராதுன்னு இந்த அமுதத்தை கடைய ஆரம்பிச்ச பொழுது இந்த பாம்பானது தலை பக்கத்துல விஷத்தை கக்கும் அப்படிங்கறதுக்காக அசுரர்களை வஞ்சிச்சு அவர்களை அந்த தலை பக்கம் வச்சுட்டு தேவர்களை வால் பக்கம் வச்சு அவர்களை திருப்பி காப்பாத்தினான் எம்பெருமான். அது போராதுன்னு பெண் அமுதாகிற பிராட்டியினுடைய கட்டாட்சம் தேவர்களுக்கு கிடைக்கும்படி அனுகிரகித்தான். கடைசியில அவர்கள் வேண்டி வந்த இந்த அமிர்தத்தையும் அவர்களுக்கே கொடுத்து அனுகிரகித்தான் எம்பெருமான். இப்படி தேவர்கள் அமுதை உண்ணார்கள். பதே பதே ஒரு ஒரு இடத்துலயும் அசுரர்கள் பராஜயப்பட்டு போனார்கள். இந்த மாதிரி பராஜயப்படாமல் உன்கிட்டக்கையே ஈடுபாடு வைத்திருப்பது எப்படி? நின் தன்னை நாடும் வண்ணம் சொல்லாய் நச்சினாகணையானே அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். உன்னை வந்து நாடணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழியோ அதை காண்பிச்சு கூட எம்பெருமானே. இந்த மாயையில நான் மோகிச்சு போகாமல் நல்வழியில உன்னுடைய மோகன ரூபத்துல என்னுடைய மனச எப்பொழுதும் ஈடுபடுத்தி வைக்க நீதான் வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆழ்வார் அழகாக பிரார்த்திக்கிறார். இப்படி எம்பெருமான நாமும் வழிபட்டு அவருடைய அனுகிரகத்தையே நாடி அவர் மேல மகாவிஸ்வாசம் வைத்திருந்து அவரையே வணங்கி வழிபடுவோம். இப்போ இந்த வரலாறு முழுக்க, அதாவது பார்க்கடலை கடைஞ்ச வரலாறு எதுக்காக பராசர மகரிஷி சொன்னார் அப்படிங்கறத சொல்லி இந்த அத்தியாயத்தை தலை கட்டுறார். எங்கேந்து ஆரம்பிச்சது இந்த கதை, இந்த பார்க்கடலை கடையற கதை எங்கேந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, மைத்ரேயர் ஒரு கேள்வி கேட்டார் பராசர மகரிஷிய. பிருகு மகரிஷியினுடைய புத்திரி லக்ஷ்மி அப்படின்னு பராசரர் மைத்ரேயர் கிட்டக்க சொன்னார். அப்ப மைத்ரேயர் கேட்டார், லக்ஷ்மி தேவி பார்க்கடல்ல இருந்து தோன்றினாள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேனே, அப்போ அவ எப்படி பிருகுபுத்திரியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த பார்க்கடல் வரலாற முழுசா சொன்னார் மகரிஷி. சொல்லிட்டு இப்ப சொல்றார், முதல்ல பிருகுவுக்கு புத்திரியாக மகாலட்சுமி அவதரிச்சா, அப்புறம் துர்வாசஸினுடைய சாபத்தினால அவள் மறைஞ்சாள், அதுக்கப்புறம் இந்த சமுத்திர மந்தனம் ஆனதுக்கு அப்புறமா சமுத்திரராஜனுடைய புத்திரியாக இப்பொழுது திருப்பி தோன்றியிருக்காள். சமாதானம் ஆயிடுத்து. எப்படி பிருகுவுக்கு புத்திரியாக சமுத்திரராஜனுக்கு புத்திரியாக ஒரே சமயத்துல லக்ஷ்மி தேவி அவதரிச்சா அப்படின்னு புரிஞ்சு போச்சு. இதுக்கு இன்னொரு சமாதானமும் சொல்லலாம். ஒரு கல்பத்துல சமுத்திரராஜன் புத்திரியாக தோன்றினாள் மகாலட்சுமி, ஒரு கல்பத்துல பிருகு புத்திரியாக தோன்றினாள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியா இருந்தாலும் பிராட்டி லக்ஷ்மி தேவி எம்பெருமான் நாராயணன் அவதரிக்கும் பொழுதெல்லாம் கூடியே அவதரிக்கிறாள் அப்படிங்கிறது தான் விஷயம். பிராட்டியினுடைய இந்த திரு அவதாரத்தை யாரு கதையாக கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அதை பத்தி ஸ்மரிச்சு பார்க்கிறார்களோ அவளுக்கெல்லாம் எப்பொழுதும் லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைஞ்சு இருக்குமா. அவர்களுடைய கிரகத்தை பிராட்டி எப்பொழுதும் தியாகம் பண்ணவே மாட்டா, அங்கேயே நித்தியவாசம் செய்திருப்பாள். பிராட்டி இருக்கும் இடத்திலெல்லாம் எம்பெருமானும் இருப்பான். அதனால இந்த திவ்ய தம்பதிகளை எப்பொழுதும் நம் கிரகங்களில் நம் இதயங்களில் வைத்துக் கொண்டிருக்கணும் என்றால் பிராட்டியினுடைய அவதார கட்டத்தை அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடியேன் அமைகிறேன்.